அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிரில் பாஸ்கர். நான் குழந்தைகள் சார்ந்த வேலையை செய்து வருகிறேன். தந்தையர் தினத்தன்று உங்களிடம் பேச வாய்ப்பளித்த கோல்டன் ஈகல் டிவி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அப்பா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கவிதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தீராத கோபமும் தீராத காதலும் உன்மீது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் முத்துக்குமார், கவிஞர் நான் முத்துக்குமார் மிக ஒரு அழகாக எழுதியிருப்பார். உண்மையிலே எனக்கு அந்த கவிதை படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலை, சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலைனா கூட அதை நினச்சி ஒரு செகண்டு நான் கண்கலங்கிய தருணம் அடிக்கடிக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல அப்பா பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு புது மனிதனாக நான் இன்றைக்கி மாறுறதுக்கு, நான் இன்றைக்கி என்னுடைய நிலைமைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு புது மனிதனாக என்னை மாற்றிக்கிறதுக்கான முதல் வழியை வகுத்து கொடுத்தவர் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவினுடைய கொள்கையை பின்பற்றி தான் நான் இப்போ வரைக்கும் நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு ரொம்ப பெருமை அடங்கியிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் வந்து நம்ம அப்பா கிட்டே காசு கேட்போம். அந்த மாதிரி நான் எங்கள் அப்பா கிட்டே காசு கேட்குறப்ப வந்து ஒரு முறை கூட இல்லைன்னு சொன்னதில்லை, கேட்டவனும் கொடுத்துருவார். சின்ன ஒரு ரூபா, அந்த ஒரு ரூபாவில் வந்து நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அவர்கிட்ட காசு கேட்டு நம்ம வாங்கி அந்த ஒரு ரூபாவை செலவு பண்ணி நம்ம சந்தோஷமாக அந்த ஒரு ரூபாவை அனுபவிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான சந்தோஷங்களை நான் நிறைய எங்கள் அப்பாக்கிட்ட அனுபவிச்சிருக்கிறேன். ஏறக்குறைய 12 வருஷமாக எங்கள் அப்பாவை பிரிஞ்சு இப்போது தனியாக தான் இருக்கிறோம். இப்போ எங்கள் அப்பா 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். இப்போது 12 வருஷம் கழிச்சும் எங்கள் அப்பாவை நினச்சி பார்க்குறப்ப அந்த நினைவுகள் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக சொல்லுது. ஒரு நாளும் எங்கள் அப்பாவோட தோல்வியை வந்து ஒரு நாள் நாம் அடைஞ்சிடக்கூடாது, நான் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு செகண்டும் அதை கடந்து தான் நான் போயிட்டுருக்குறேன் என்னுடைய லைஃப்பில். அந்த மாதிரி தான் ஒரு தந்தை அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே அதுக்கு மிகையான வார்த்தை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.